அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியின் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் வாழ பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குழந்தைங்களா, நீங்கள் எல்லா ஆசனஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் நம்ம போன வாரத்தில் எல்லாமே பார்த்து நாலு பகுதியில் பார்த்து நம்ம எதுக்காக பார்த்துட்டு இருந்தோம், உயரம் வரத்துக்காக பார்த்துட்டு இருந்தோம், நம்ம நல்ல ஞாபக சக்தி வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம், அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சோன்னா உங்கள் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரியா, இது எல்லாமே தனித்தனியாகவும் இருக்குது, இந்த மாதிரி மொத்தமாகவும் செய்யலாம். நீங்கள் தினமும் செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் அந்த மாதிரிலாம் செய்யாமலாம் இருக்காமல் இருக்கக்கூடாது. சரிங்களா, தினமும் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு ஆசனம் செஞ்சிடலாமா? நின்றுட்டு செய்கிற ஒரு ஆசனம் வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு செய்ய போகிறது நாற்காலி ஆசனா, சேர் போஸ். சரியா, நீங்கள் நாற்காலி மேலெலாம் ஏறி விளையாடிருப்பீங்க, இப்படி உட்காந்துருப்பீங்க, தலைக்கில தொங்கியிருப்பீங்க, எல்லா ஆட்டமும் போட்டிருப்பீங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு நாற்காலி மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரி செய்ய போகிறோம். சரியா, இப்போது காலை வந்து கொஞ்சமாக இப்படி பிரிச்சுக்கோங்க. உங்கள் இடுப்பு எந்த அளவுக்கு இப்படி வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இப்படி பிரிச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது, ரொம்ப கிட்டக்கையும் சேர்த்து வைக்கக்கூடாது. சரியா, இப்போ வந்து கையை வந்து இப்படி முன்னாடி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு அப்படியே வந்து இப்படி உட்கார போகிறோம். இப்போ அப்படியே உட்காந்துக்கோங்க, எழுந்துக்கோங்க, உட்காந்துருங்க, எழுந்துருங்க. இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா, இப்படி செஞ்சீங்கன்னா செய்யும் போது கொஞ்சம் முட்டி வலிக்க தான் செய்யும், அதுக்காக நீங்கள் செய்யாமலாம் விட்டுறக்கூடாது. சரியா, இப்போது அப்படியே ஆசனாவாக போயிடலாம். இப்போது அது இதுக்கு முன்னாடி பண்ணது தளர்வு படுத்ததுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ தான் நம்ம ஆசனாவாக பண்ண போகிறோம். இப்போது கையை முன்னாடி நீட்டிட்டு அப்படியே இப்படி உட்கார போகிறோம். உட்காரும் போது நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த காலை தாண்டி உங்கள் முட்டி இப்படி போகக்கூடாது. காலுக்கு முன்னாடி இப்படி தான் வரணும். வந்துட்டு அதே மாதிரி முதுகெலும்பும் வந்து உங்களுக்கு நேராக இருக்கணும். இதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா தானும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் எங்கேயாவது வலிக்கும், ஏதாவது இடத்துல பிடிச்சிக்கும். சரியா, கரெக்டாக கவனிச்சுட்டு கரெக்டாக செய்யுங்க. கை முன்னாடி நீட்டிட்டு உட்காருங்க, இப்படி பின்னாடி வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக மேலே எஞ்சிக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடலாம். நீங்கள் நடுநடுவில் ஒரு ஆசனக்கு அப்புறம் இந்த மாதிரி மூச்சை வந்து உள்ளே எடுத்து வெளியில் விட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா தளர்வடைஞ்சிரும். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது வண்ணத்து பூச்சி ஆசனா செய்ய போகிறோம். சரியா, வண்ணத்து பூச்சின்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? பட்டர்ஃப்ளை. சரியா, இப்போ ஒரு கால் இது மட்டும் வச்சு பண்ணலாம். கால் வந்து நல்லா மடக்கி இது கிட்டே வச்சுக்கோங்க. ஒரு கை இப்படி பிடிச்சிக்கோங்க, இன்னொரு கை வச்சு இப்படி ஆட்டிடலாம். 2, 3, 4, 5, 6. இந்த காலை இப்போ முன்னாடி நீட்டிட்டு இந்த காலை மடிச்சிடலாம். இந்த காலை வந்து நீங்கள் நல்லா இப்படி உள்ளே வைக்கணும். இது சும்மா லைட்டாக பிடிச்சிக்கோங்க, இது வந்து லைட்டாக வந்து அழுத்தணும். 1, 2, 3, 4, 5, 6. இதை செய்யும் போதெல்லாம் முதுகு வந்து நேராக இருக்கணும். இப்போது ரெண்டு காலுமே சேர்த்து செய்யலாம். ரெண்டு காலும் இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க, இப்படி கையை வந்து இப்படி கோத்துக்கோங்க. வச்சுட்டு கால் நல்லா முன்னாடி இப்படி வச்சுடுங்க. இதுக்கப்புறம் முதுகெலும்பு வந்து நேராக அப்படி உட்கார் இருக்கணும். அப்படியே எப்படி ஆட்டலாம், வண்ணத்து பூச்சி எப்படி பறக்கும், அதை இறக்க வச்சு இப்படி பறக்கும்ல, அந்த மாதிரி இப்படி செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா தளர்வடைஞ்சிரும். நீங்கள் அப்போ தான் அடுத்த ஆசனாலாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். சரியா, இது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம். சரியா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணணும். நல்லா மேலே இப்படி நல்லா சுருக்கணும். இந்த இடத்த வந்து நல்லா இப்படி சுருக்கிட்டு அப்புறம் இப்படி விரிக்கணும். சுருக்கிட்டு நல்லா இப்படி விரிக்கணும். சுருக்கிட்டு விரிக்கணும். அப்போ தான் இந்த மார்பு கூடு நல்லா இப்படி விரிஞ்சு இப்படி வரும். இதுதான் வண்ணத்து பூச்சி ஆசனா. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
நான் இப்போ ஒவ்வொரு ஆசனாக்கும் ஒன்று ஒன்று சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சிடுறேன். இப்போ நாற்காலி ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோம், உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு எழுந்தோமா அந்த மாதிரி செஞ்சுட்டு நாற்காலி ஆசனம் செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சி ஆசனம் செய்யும் போது ஒரு காலம் இன்னொரு காலம் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு அப்புறம் ரெண்டு காலம் சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆசனம் வந்து நல்லா வந்துடும். இந்த ஆசனங்கள்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் ஒரு ஆசனங்களுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.